இப்போ இந்த இருதய வியாதி கண்டுபிடிக்க என்ன பரிசோதனை செய்யணும்? எல்லாருக்கும் நேராக போய் ஆன்ஜியோ பண்ணும் அப்படின்னு ஆன்சர் கிடையாது. சிம்பிளாக வந்து இசிஜி மட்டும் பண்ணிவிட்டு இசிஜி நார்மல், அப்புறம் இனிமேல் டாக்டரே பார்க்க வேண்டாம், அதுவும் உண்மை இல்லைங்க. இசிஜி ஒரு ஆங்கிளை பார்க்குறது, சொல்லப்போனால் இசிஜி வந்து நம்ம இருதயத்தோட மின்னலை வரைபடம் சொல்லும், எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஹார்ட்டை பார்க்குது. ஸோ மீஜி டெஸ்ட்டாக போகிறது, எக்கோ டெஸ்ட் பண்ணுறோம், எக்ஸ்ரேஸ் எடுக்கிறோம், சிடி ஸ்கேன் பண்ணுறோம், சிடி ஆன்ஜியோகிராம் பண்ணுறோம், ரெகுலர் ஆன்ஜியோகிராம் பண்ணுறோம், தேவையான அளவுக்கு பண்ணுது. இது எப்படி இது தேவையை கண்டுபிடிக்கிறது? இசிஜி எல்லாருக்குமே பண்ண முடியும், ஒரு 30-40 வயசுக்கு எல்லாருக்குமே பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள் டெஸ்ட், அதிக செலவில்லாத டெஸ்ட், நிறைய உண்மையை சொல்லும். அதே நேரத்தில் அந்த இசிஜியோட டாக்டரை பார்க்கும்பொழுது நம்முடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரியை பார்ப்போம். அதனால் இசிஜி ரொம்ப ரொம்ப நல்ல டெஸ்ட்டுங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் டெஸ்ட், எல்லாருக்குமே பண்ண முடியும். ஆனால் அது மா எண்டாவது ஹார்ட் எவாலுவேஷனில், பிகினிங் ஆஃப் த ஹார்ட் எவாலுவேஷன், தட் பிகினிங் மேபி சஃபிஷியன்ட் டு மெனி பீப்புள், சம் ஆஃப் அஸ் நம்ம சில பேருக்கு மட்டும் இசிஜியை தாண்டி வேறு பல பரிசோதனை பண்ணுடைய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம். தேவைப்பட்டால் பண்ணி நம்ம ஆரோக்கியத்தை பேணுவோம். நன்றி, வணக்கம்.